फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பப்பாயா ஜூஸ் தான் பண்ண போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஜூஸ் செய்ய ஒரு பெரிய பப்பாளி எடுத்துக்கேன் இது முழு பப்பாளியுமே நான் யூஸ் பண்ண போறது இல்ல அது கட் பண்ணி ஹாஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் கட் பண்ணியாச்சு அதல ஒரு ஹாஃப் எடுத்து வச்சிட்டு இந்த ஒரு ஹாஃப் மட்டும் தான் போட போறேன் உங்களுக்கு குவாண்டிட்டி நிறைய வேணும்னா நீங்க முழு பப்பாளியும் யூஸ் பண்ணிக்கலாம் பழமா பப்பாளி கிடைக்காதனால கட் பண்ணி ஜார்ல போட்டு ஜூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு பழமா கிடைச்சிச்சுனா ஸ்பூன் வச்சு கூட அதோட பல்ப் எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு ஜார்ல நான் கட் பண்ண பப்பாயா பீசஸ போட்டுக்கறேன் ஆஃப் பப்பாயா எடுத்துக்கிறதுனால மொத்தமாவே போட்டு ஜூஸ் அடிச்சுக்க போறோம் நீங்க முழுசா எடுத்துக்கப்போ ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஜூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மொத்தமா போட்டாச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sugar ஆட் பண்ணப் போறோம் இது அவ்வளோ ஸ்வீட்னஸா இல்ல அதனால நான் sugar ஆட் பண்ணிக்கிறேன் 4 ஸ்பூன் sugar ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட் கேத்த மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தான் நான் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லெமன் ஆஃபா லெமன் கட் பண்ணிட்டு அதலயும் பாதி லெமன் தான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வர மாதிரி லெமன் புழிஞ்சிக்கலாம் லெமன் போட்டு ஜூஸ் குடிக்கிறப்போ வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி அவ்வளவுதான் இதெல்லாம்மே போட்டு நம்ம ஒண்ணாவே வந்து blend பண்ணிக்க போறோம் blend பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்ற பாருங்க blend ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட ஹெல்தியான பப்பாயா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பப்பாயா பிடிக்காது சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஜூஸா போட்டு தரப்போ குடிச்சுடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம சம்மருக்கு ஒரு ஹெல்தியான பப்பாயா ஜூஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்